ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? பேர்ல யாரோ வழியில போட்டிருக்காங்க மேடம். நான் போய் பாக்குறேன் மேடம். யார் பண்ணீங்க? என்ன வேணும்? நீங்க தான் வேணும், வந்து கார்ல உட்காருவா. போட போங்கறல்ல. ஏய் உள்ள ஏறு. நான் மேடம், கொஞ்ச நேரத்துக்கு வண்டி எங்கேயும் நகர கூடாது. நாங்க போன்னு சொல்ற வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்கன்னா நாங்க யாரு என்னங்கறத உங்களுக்கு சொல்றோம், சரியா? நாங்க எதுக்கு இங்க வெயிட் பண்ணணும் மேடம்? நாங்க சொல்றத ஒழுங்கா கேட்டா சேதாரம் இல்லாம இங்க இருந்து போவீங்க. அத விட்டு எகிறீங்கன்னு வைங்க, அப்புறம் ஏடா குடமா ஆயிடும். புரியுதா? சரியா நடந்துரும். அந்த ராஜேஸ்வரி அவங்க ஊர்ல ரொம்ப பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அதான் அது அவங்க ஊர் மருது, இது நம்ம ஊர். நமக்கு தெரியாம ஒருபடி மண்ணா கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது பொண்ணை தூக்கிட்டு போய் விட்டுருவோமா என்ன? முழுசா 5 மணி நேரம் அந்த அம்மாவை அசைய விடாம ஒரே இடத்துல நிப்பாட்டி வைக்கிறதுல அந்த அம்மா பயந்துறணும். இன்னைக்கு மட்டும் அந்த அம்மா பயந்துட்டான் வச்சுக்குவ, அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் தான் மருது. என்ன நம்பி வந்துட்டு இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அமுதா அமுதா குடுங்க. என் புள்ள ஊர்ல எவனுக்கோ பிரச்சனைனா ரெண்டு கையில கம்ப எடுத்துட்டு ஓடுவான். வானதி சம்பந்தப்பட்ட விஷயம்னா சொல்லவா வேணும்? நீ ஒன்னும் கவலைப்படாத அமுதா. உன் சம்பந்தி வீட்டுக்காரங்க ஆட்டமெல்லாம் மருது கிட்ட செல்லுபடி ஆகாது. எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவான். மருதுதான் போன் பண்றான். குடுங்க நீ, இந்த நான் பேசுறேன். ஹலோ மருது, நான் அத்தை பேசுறேன். உங்க சம்பந்திய ஒரு இன்ச்சு கூட நகர விடாம சுத்து போட்டு நிக்க வச்சாச்சு. இத்தனை வருஷமா வானதிக்காக நான் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கும் போது திடுதிப்புன்னு எங்க இருந்தோ ஒருத்த வந்து அவளை கூட்டிட்டு போகணும் நினைச்சா விட்டுருவனா? நானு இன்னையோட இந்த சம்பந்தம் வேண்டான்னு இந்த ஊரை விட்டு ஓடுறாங்களா இல்லையான்னு பாருங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பழகிட்டு மருது. நீ சொன்னது மட்டும் அப்படியே நடந்துச்சுன்னு வச்சுக்கோயே, அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்ல. நடக்கும், நடத்தி காட்டுறேன். நம்மளால எதுவும் முடியுங்கிறத உங்க சம்பந்திக்கு காட்டிட்டு ஒரு நல்ல செய்தியோட உங்களை வந்து பாக்குறேன். சரிப்பா சரி. என்ன சமுதா? அண்ணி மருது சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா. அந்த ராஜேஸ்வரி அம்மா மருது கிட்ட மாட்டிக்கிட்டு கதி கலங்கி போய் நிக்குதான் பாருங்களேன். யாருக்குமே அடங்காத அந்த அம்மா இப்ப அடங்கி ஒடுங்கி போய் நிக்குதுன்னு சொன்னதும் எனக்கு சந்தோஷத்துல கைய ஓடல கால ஓடல. அண்ணி அந்த காஃபில இன்னும் கொஞ்சம் நிறைய சக்கரை போட்டு எடுத்துட்டு வாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம இனி போட கொண்டாடுவோம். சீக்கிரம் வாங்க அண்ணி. சரி